எல்லாம் நல்லாங்களா? இந்த சவர் தான் நம்மளை ரொம்ப வரவேற்று வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே, கோவா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்து. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த நண்பர் கோவாவில் வந்து, அடுத்து பார்த்திங்கன்னா கோவாவில் வழியிலேயே மறைச்சி வண்டியை நிறுத்திட்டு, நான் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருச்சியில் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தார். வழி மறைச்சி வாழ்த்துக்கள் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இந்த ஊர் வந்ததும் நம்மளை ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. யூடியூப்னு சொன்னாலும் நிறைய கஸ்டமர் வந்து, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து புதுசு புதுசாக நமக்கு அறிமுகமாக வராங்க. நல்லாயிருக்கு பீச் பாருங்கள், செம்ம எஃபெக்ட். அதாவது இது ஒரு பீச், அது இல்லாமல் அடுத்தது எஃபெக்டான ஒரு பீச் ஒன்று இருக்குது, அது நாளைக்கு வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, செம்மையாக இருக்குது பாருங்கள். பீச்சை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி பீச் பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ ஒரு எஃபெக்ட். அது மாதிரி அந்த ஊரோட இதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு செம்மையாக இருக்குது. ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பரான விவசாய பூமி, நல்லா விவசாயம் நடக்குது, அருமையாக இருக்குது பார்க்கறது. அப்படி தான் ஒரு எஃபெக்டாக இருக்குது. அதுமாதிரி பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பாருங்கள், செம்மையான பிரிட்ஜு. கடல் வந்து ஊர் உள்ளே வந்து வருது, நல்லாயிருக்கு. அது வந்து மற்ற ஊர்களை, அது ட்ராவலிங் பிளேஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. பீச்சும் அந்தளவுக்கு இருக்குது, ஊரும் அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, ஏஞ்சி இந்த ஊருக்கு போகிறீங்க, அதில் ஒன்றும் விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்குது. நம்ம என்ன வசதியில் வர்றோமோ அவங்கவுங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியாக வராங்களா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, பேச்சுலர் வராங்களா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பீச்சு. பீச்சே வந்து ரெண்டு மூணு பீச்சு, ஒரு சாரி நாலஞ்சு பீச்சுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக வரவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது பேச்சுலர் வரவங்களுக்கு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்டோட இருக்குது. இது இல்லாமல் ஹை லெவலில் என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறவங்க, அதை மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டும் இங்கே நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபேமிலி போகிறது சூப்பரான பீச் தான் இது. நான் இப்போ போயிருக்கிறது இந்த பீச் வந்து ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு நல்ல பீச்சு. இது இல்லாமல் ஓப்பன் பீச்சும் இருக்குது, அது வந்து தேவைப்பட்டவங்க போய்க்கலாம்னு வச்சுங்களேன், அது வந்து நாளைக்கு வீடியோவில் அதுவும் வரும், சரியா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் பார்க்க வேண்டிய இடம். 200 கிலோமீட்டர், நான் கூட ஃபஸ்ட்டு 120 சொன்னேன், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 120 பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் உள்ளே தான் வண்டி வருது. செம்ம எஃபெக்டாக இருக்குது. அப்படி ஒரு எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ எஃபெக்டான ஒரு காடு, சரியான காடு, அடர்ந்த காடாக இருக்குது. ரெண்டு சைடு மலைகள், நடுவில் ரோடு, சமமான ரோடு, செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. இடையில் வரும்போது பூங்கா இருக்குது, பார்க் இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சொல்லவே வேண்டியதில்ல. அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம தங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் சேர்க்கணும். ரெண்டு நாள் நம்ம வந்து பிரயாணம் இல்லாமல் அதிகமான நாட்கள் கஷ்டப்பட்டு இடையில கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் கலைந்து 10 பேர் கிட்ட, இவர் நமக்கு மெக்கானிக் வந்து கொஞ்சம் கர்நாடகா சேர்ந்தவங்க பார்த்துருக்காரு. அவங்களும் ஓரளவுக்கு அது இல்லாமல் சேர்க்கணும் ஃப்ரெண்ட், ரொம்ப அதிகமாக பழகினாங்க. கர்நாடகாவிலே வந்து தமிழ்நாடு வரணும் எதிர்ப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அருமையான இவங்க அதே மீறி நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பெரிய ஒரு தனியாக நம்ம இன்னைக்கு வந்து எப்படி 5 மணிக்கு சனிக்கிழமை இதே மாதிரி தான் இருந்துச்சு. 200 கிலோமீட்டர் ஆகிட்டோம். கிலோமீட்டர் எல்லா வேலையும் சூப்பர்ஸ்பான வியூ பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. என்ன பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய டைம் அதிகமாகிச்சு, என்ன மிஸ் பண்ணாதீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகிடுச்சு. வாய்ப்பு இருக்கவங்க நம்ம இன்னும் வேலை முடிப்போங்க. அருமையான காலையில் 5 மணிக்கு நம்ம கிளம்புறதா, சரியா? முடிவு பண்ணிட்டோம். பாக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. மொபைல் ஸ்டாண்ட் இடங்கள் நிறைய இருக்குது, அவ்வளோதான். நம்மளுக்கு தான் நிறுத்தி இன்னும் நிதானமாக வந்து வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அவ்வளோ சூப்பர் சூப்பரான பிளேஸ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. கோவா மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் கிடையாது, ட்ரீம் சிட்டினே சொல்லலாம். அப்படி இருக்குது, எஃபெக்டாக இருக்குது. ரியலி ட்ரீம் சிட்டி தான் இது. செம்ம எஃபெக்ட்டு, செம்ம கூலிங். நம்ம வந்து அதாவது வந்து ஊட்டி கொடைக்கானலோட கம்பேர் பண்ணோம்னா அதை தாண்டி ஒரு 10 லெவல் கூடன்னு சொல்லலாம் நம்ம. அந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. அதுமாதிரி ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. ஃபால்ஸ் பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குது. டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா குறைஞ்சது 1 வீக் தங்குற மாதிரி இருக்கும். அப்படி தங்குனீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இங்கே, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுமாதிரி இந்த நிற்கிறாங்களே அந்த அக்கா தான், அந்த ரோஸ் கலர் செடி போட்டிருக்காங்க, அது ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அந்த அக்கா தான் லாஸ்ட்டாக நமக்கு அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் கர்நாடகாரவங்க தான், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே இங்கே ஓரளவுக்கு இது பண்ணல, எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, அதாவது பெங்களூரில் தான் அந்த மாதிரி என்ன சில பிரச்சனைகள் இருந்துச்சு, மொழி பிரச்சனைகள் இருந்துச்சு. இங்கே கோவாக்குள்ளே வந்த பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. கூடிய வரைக்கும் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது. ஹிந்தி, இங்கிலீஷ் இது கோவாக்குள்ளே எல்லாருமே பேசுகிறாங்க. அதனால் நம்ம பண்ணலாம், லாங்குவேஜை பற்றி பிரச்சனை இல்லை. பெங்களூர் வர வரைக்கும் தான் உங்களுக்கு கன்னடம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் கோவா வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. லாங்குவேஜை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷோ தெரிஞ்சால் போதும், ஓரளவுக்கு நார்மலாக பேசிடலாம். கூடிய வரைக்கும் சில பேர் எடுத்து வந்து மலையாளிகளும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோலாம் அந்த அக்கா தான் சொன்னேன், அந்த அக்கா தான் எடுத்துருக்காங்க. அப்படி ஒரு செம்ம எஃபெக்டான இடம், சூப்பரான இடம், மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. அவ்வளோ அருமையான இடம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அந்த குரங்கு பாருங்கள், மிட்டாய் கொடுத்தா எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு, சூப்பராக சாப்பிட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டேன், சாப்பிட்டு போயிடுச்சு.
திரும்ப கூப்பிட்டு திரும்ப அடுத்த மிட்டாய் கொடுத்து வீடியோ எடுக்கணுங்கிறதாண்டி உங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிறதேன்னு திரும்ப ஒரு மிட்டாய் கொடுத்து அது கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம எஃபெக்டாக இருந்துச்சு. ஒன்றுன்னா குரங்குலேருந்து நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம்னா பார்த்தோம்னா ரொம்ப தொல்லை கொடுக்கும், அதை மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஓரளவுக்கு. அதுக்கு அதிகமான குரங்குகள் கிடையாது, கம்மியான குரங்குகள் தான் இருக்குது. வந்து அது பாட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கு, நம்ம எதுவும் கொடுத்தா